வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஜெயிலர் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிஜே ஞானவேலோட டைரக்ஷனில் வேட்டையன் படத்தில் நடித்தார். இந்த வேட்டையன் படம் மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயராக மாறியிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் என அவருக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இந்த வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் நடிச்சிருந்தாங்க. டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த இந்த படம் லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு மிகப்பெரும் லாபத்தை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தில் சத்யராஜ், சௌபின் சாக்கர், நாகார்ஜுனா மற்றும் அமீர்கான், ஹிருதிகாசன் போன்றோர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தலைவர் அவர்கள் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த அடுத்த படத்துடைய அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அதாவது அட்லீ அவர்கள் சமீபத்தில் தான் ஜவான் படத்தை எடுத்து முடிச்சிருந்தார். நம்ம ஷாருக்கான வச்சு எடுத்திருந்த ஜவான் படம் கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயராக மாறிச்சு. எல்லாரும் தமிழிலிருந்து இந்திக்கு போய் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா அட்லீ தமிழிலிருந்து போய் பாலிவுட் ஹீரோஸை வச்சு படம் எடுத்தார். அதுக்கடுத்து அவர் ரன்வீர் சிங்கோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவார்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சான். இப்போ அட்லீ அவர்கள் விஜயை வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலில் இறங்கிறதுனால அதை முடியாமல் போச்சு. இப்போ சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் கண்டிப்பாக படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு எப்போவோ சொல்லியிருந்தது இப்போ நிறைவேற்ற போகிறாரு. அதாவது எந்திரன் படத்தோட ஷூட்டிங் அப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டராக சங்கர் அவர்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போதிலிருந்தே எப்படியாச்சும் தலைவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும், அதுதான் என்னுடைய மிகப்பெரும் ஆசை அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தார். இப்போ நம்ம சல்மான் கானையும் வச்சு தலைவரையும் வச்சு ஒரு மிகப்பெரும் சம்பவம் பண்ண போகிறாராம். அதாவது சல்மான் கான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக பண்ண போகிறாரு. ஆனால் இது தமிழ் சினிமாவுக்கு செட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அட்லீ மேலே காப்பி டைனோசர் அப்படின்ற பட்டமே திணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா படங்கள்லேருந்தும் உருவி உருவி எடுத்துடுவார், அப்படி எடுத்து தான் பார்த்திங்கன்னா படத்தையே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. கடைசியாக அவர் தமிழ் சினிமாவில் எடுத்த பிகில் படம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 சூப்பர் சீன்ஸை போட்டு எடுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டுட்டு வருது. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எந்த மாதிரி ஒரு காப்பி கேட்டால் வந்து இவர் எல்லா படத்துலேருந்தே உருவி உருவி ஒருவேளை சூப்பர் ஸ்டார் படத்துலேருந்தே உருவி எடுப்பாரோ அப்படின்றத ரசிகளோட கேள்வியாக இப்போ இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அட்லீ அவர்கள் தரமான படத்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சமூக பிரச்சனையை கையில் எடுத்து பேசுவார். அப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சல்மான் கானையும் வச்சு என்ன மாதிரி ஒரு சமூக பிரச்சனையை பேச போகிறாருன்னு இந்த தமிழகமே அவளோட காத்துட்டு இருக்கு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அட்லீ இணையற படம் எப்படி இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.